பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் தேவ வசனத்தை தியானிக்கும்படி, உங்களோடு இணைந்து தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால், சங்கீத எழுதின புத்தகம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போதுதான் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை, வல்லமுள்ள காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்த பொழுது, இஸ்ரவேலின் தேவன் நானே என்று அறியும்படிக்கு நான் உங்களுக்குள் பலத்த கிரியைகளை செய்வேன் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மற்ற ஜாதிகள் மற்ற மனிதர்கள் உங்களிடத்தில் அதை பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூய காத்திருக்கும் பொழுது, ஹல்லேலூய, கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். பூமியிலே உயர்ந்தவர், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூய. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க, காமா ஹல்லேலூய அமைதியாய் அமர்ந்திருந்து தேவனிடத்தில் பேசிக்கொண்டு இருங்கள். தேவ சமூகத்தில் வேதத்தை வாசித்து தியானித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் சாட்சி சொல்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.